வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸ்ரேயஸ் ஐயர் டு பி கேப்டன் ஃபார் டெஸ்ட் டீம். இந்தியா விசஸ் நியூசிலாந்து சீரிஸ் கேன்சல் ஆயிருக்கு. பாபர் அசம் இஸ் இஸ் டேவிட் டர்னர். என்ன சண்டை, என்னதான் ஆச்சு, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சா சரி வள வளர்ந்து பேசாம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போனால் டேவிட் வார்னர் விசஸ் பாபர் அசம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் டைட்டில் தமிழில் வச்சுருப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா, பிளேயர் ஆஃப் த சீரீஸுங்கிற ஒரு அவார்டு இருக்குங்க T20 வேர்ல்டு கப்பில். அது நம்ம டேவிட் வார்னருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவரும் 269 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் நம்ம பாபர் அசம் 308 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அப்போ பாபர் அசம்க்கு தானே ப்ரோ போயிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அதனால தான் இந்த ஃபைட்டே வந்துச்சு. இப்போதைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த போஸ்ட் போட்டு வர்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2019 வேர்ல்டு கப்பில், ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மாடா டாப் ஸ்கோரராக இருப்பார். 623 ரன்ஸ் சம்திங் அடிப்பார். பட் நம்மளோட வில்லியம்ஸ் தான் அந்த பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வாங்கியிருப்பார். ஏன்னா அவர் ஃபைனலுக்கு வந்து அதிக ரன்ஸ் அடிச்சனால. அதே மாதிரி தான் டேவிட் வார்னரும் ஃபைனலுக்கு வந்து கப்படிச்ச டீம்ல இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கனால தான் அவருக்கு இந்த பிளேயர் ஆஃப் தி சீரீஸுங்கிற அவார்டு போயிருக்கு. அதனால மட்டுமே இந்த அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, பாபர் அசம் கொடுக்கல. இதுதான் ரீசன். இதுக்காக தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு வர்றாங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோம், நியூசிலாந்து விசஸ் இந்தியா சீரீஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு தமிழில் டைட்டில் வச்சுருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளோட இந்தியன் டீம் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. பட் கடைசி 3 மேட்ச் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் பிக் டீம்ஸோட ஜெயிக்கல, அதுதான் பெரிய ரீசன். விராட் கோலி கேப்டன்சி விட்டு விலகிறனால ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணுவார். பட் நியூசிலாந்து சைடில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்குங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றுமே தான், நம்மளோட கேன் வில்லியம்சன் அண்ட் கோக்கு T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் வந்து தோட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு மனநிலையிலிருந்து மீட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நாளைக்கே அவங்க ஜெய்ப்பூருக்கு வந்து லேண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால நியூசிலாந்துக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அவங்க பிளேயர்ஸ்க்கு பயோ பபிளில் வர கண்டிப்பாக இது நியூசிலாந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் சைடே இருக்குது. சீரீஸ்க்கு கொஞ்சம் இந்தியனோட பயோ பபிள் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும், கொஞ்சம் ஃப்ரீயாகவும் விடணும். அதுதான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் தான் இந்த மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க, ப்ளீஸ் அவங்களுக்கு போய் ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால நம்மளோட நியூசிலாந்து டீம் நம்ம இந்தியன் டீமுக்காக விளையாடுறதுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். மறக்காமல் போய் நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போய் நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த டாபிக். ஓகே கைஸ், நம்ம அடுத்த டாபிக்குள்ளே வந்துடலாம். அடுத்த டாபிக் தான் மெயின், த நியூ கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் டு பி த கேப்டன் ஃபார் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் தமிழில் வச்சுருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளோட விராட் கோலி T20 அவர் கேப்டன்சி பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓடியிலிருந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் டெஸ்ட்டில் அவரை விட்டு போக மாட்டார். அப்புறம் எப்படி ப்ரோ ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்னா, அவரை டெஸ்ட் டீமுக்குள்ளே கொண்டு வந்தது அஜிங்கே ரஹானியை பேக் பண்ணுறதுக்கு தான். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால அஜிங்கே ரஹானேக்கு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப க்ரூஷியல். அதில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாகணும், கேப்டன்சியும் நல்லா பண்ணும். பண்ணலன்னா அவரோட கதை முடிச்சு. இதுதான் இந்த அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.